हेलो मामीस इनकी नम्बर चैनल ला पाल कुड़कर अम्मा कलोड़ा डाइट प्लान पत्ती दां पाक पोरो नम एपो सापड़ पाल कुड़कुम्बोधु 500 कैलोरीज अधिकमा एड़त्तुकणुम सो अदु कार्बोहैड्रेट्स मट्टुम इल्लाम ओरु सरी विकित सत्तान उणवा एप्पडी एड़त्तुकलाम एना नम्म कुड़कर पोर पाल दां कुझंदैंगलुक्कु फिजिकल डेवलपमेंटुक्कुम ब्रेन डेवलपमेंटुक्कुम उदविया इरुक्क पोगुधु सो अदै पत्ती दां इंद वीडियोल नम्म पाक्क पोरोम वीडियो पोरदुक्कु मुन्नाडी नम्म चैनल मरक्काम सब्सक्राइब पण्णिक्कोंगा अप्पडी पक्कत्तुल इरुक्क बेल ऐकानै प्रेस पण्णिक्कोंगा अप्पदान एन्नोड वीडियोस उंगलुक्कु रीच आयिट्टे इरुक्कुम பால் குடுக்குற அம்மாக்களோட டயட்ல கார்போஹைட்ரேட்ஸ் புரோட்டீன்ஸ் ஃபேட்ஸ் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இது எல்லாமே சரிவிகித அளவுல இருக்கணும் கார்போஹைட்ரேட்ஸ் நம்மளை எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கிறதுக்கு அதாவது நம்ம நாள் ஃபுல்லா தாய்ப்பால் கொடுத்து நம்ம எனர்ஜி எல்லாம் ட்ரைன் அவுட் ஆயிடும் சோ நம்மளை எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கிறதுக்கும் தேவையான தாய்ப்பால் சுரக்கிறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும் புரோட்டீன் வந்து குழந்தைங்களோட ஃபிசிக்கல் க்ரோத்துக்கும் அப்புறம் நம்ம தாய்ப்பால் சுரக்கிறதுக்கும் ரொம்பவே அவசியமான ஒன்று புரோட்டீன் பவுடர் பாலூட்டுற அம்மாக்களுக்கு ரெசிபி நான் ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் செக் பண்ணிக்கோங்க அடுத்து ஃபேட்ஸ் ஃபேட்ஸ் வந்து நம்மளுக்கு சுரக்கிற பால் நல்லா திக்கா இருக்கிறதுக்கும் குழந்தைங்களுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இது வந்து குழந்தைங்களோட வெயிட் கெயினுக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்புறம் குறிப்பாக மினரல்ஸ் அதாவது அயன் கால்சியம் இதெல்லாம் குழந்தைங்களோட வெயிட் கெயினுக்கும் அப்புறம் கால்சியம் வந்து குழந்தைங்களோட போன் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எசென்ஷியலாக இருக்கும் நான் கொடுக்க போகிற இந்த டயட் சார்ட் வந்து இது எல்லாமே அடங்கினா சரிவிகிதமான ஒரு பேலன்ஸ்டான டயட் சார்ட்டாக தான் இருக்கும் காலையில் 6:30 மணிக்கு பாலோட ஸ்டார்ட் பண்ணலாம் 100 ml பிளெயின் மில்க் எடுத்துக்கலாம் காஃபியோ டீயோ நீங்கள் குடிச்சிங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு கம்மி பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா அதில் இருக்க கேஃபீன் வந்து குழந்தைங்களோட டம்மியை வந்து இரிட்டேட் பண்ணும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதிகமான கார்போஹைட்ரேட்ஸ் உள்ள உணவுகள் எடுத்துக்கிறது நல்லது அதான் நம்மளுக்கு டே ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்கோம் நான் இதில் 7 பிரேக்ஃபாஸ்ட் ஐடியா கொடுத்துருக்கேன் நம்ம ஜென்ரலாக எப்போவும் எடுத்துக்கிறது தான் இப்போ இதோட உப்புமா அதெல்லாம் ஏதாவது பண்ணால் அதில் நிறையா வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிறது நல்லது அதோட கலர்ஃபுல் சட்னி க்ரீன் சட்னி அப்புறம் சாம்பார்லாம் சேர்த்துக்கிட்டால் நம்மளுக்கு அதுலேருந்து நிறையா விட்டமின்ஸும் கிடைக்கும் அடுத்து 10:30 to 11:30 ஒரு மிட் மார்னிங் ஸ்நாக் எடுத்துக்கலாம் மிட் மார்னிங் ஸ்நாக்ஸில் என்ன எடுத்துக்கலான்னு பார்த்தா பழங்கள் எடுத்துக்கலாம் ஆப்பிள் பனானா பப்பாயா கிரேப்ஸ் என்ன கிடைக்குதோ நீங்கள் சேர்த்துக்கலாம் மேக்ஸிமம் சீசனல் ஃப்ரூட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்பவே நல்லது அடுத்து விட்டமின் சி அதிகம் நிறைந்த பழங்களும் சேர்த்துக்கலாம் அதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் நம்ம மூலமாக குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் விட்டமின் சி எந்த பழங்களில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆரஞ்சு ஸ்ட்ராபெரி பப்பாளி இதிலெல்லாம் அதிகமாக இருக்குது லஞ்சுக்கு நான் இதில் கொடுத்துருக்க எல்லாமே சேர்த்துக்கணும் அப்புறம் டால் கண்டிப்பாக டெய்லி 2 cup சேர்த்துக்கணும் ப்ரோட்டீன் தான் நம்மளுக்கு பால் சுரக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் சில பேர் ப்ரோட்டீன் பவுடர்லாம் கூட சேர்த்துக்குவாங்க அது ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் ஹோம்மேடாக இருக்கிறது ரொம்ப நல்லது வெஜிடபிள்ஸும் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் அப்புறம் உணவில் காரத்தை கம்மி பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது இல்லைன்னா குழந்தைக்கு பாடி ஹீட் ஆகும் வாரத்தில் 3 times கீரை கண்டிப்பாக சேர்த்துடணும் அப்புறம் ஸ்ப்ரவுட்ஸ் 2 times வாரத்தில் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்புறம் நீங்கள் நான்வெஜ் சேர்க்குறவங்களா இருந்தால் வாரத்தில் 2 times சேர்த்துக்கலாம் இதனால் ஒரு பிரச்சனையும் வராது குழந்தைக்கு நீங்கள் லிமிட்டடாக சாப்பிட்டுக்கலாம் நிறைய பேர் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பட் நான்வெஜ்ஜும் சேர்க்கணும் அதில் நிறையா ப்ரோட்டீன் இருக்குது குழந்தைக்கு ரொம்பவே நல்லது அதில் அயனும் நிறையவே இருக்குது அப்புறம் சாலடும் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் டெய்லி உங்களுக்கு சாலடாக சாப்பிட பிடிக்கலன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக குக்கும்பர் கேரட் இதெல்லாம் சும்மாவே சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் தயிர் கண்டிப்பாக எடுத்துக்கணும் கெட்டியாகவே எடுத்துக்கணும் அதை ஸ்கிப் பண்ணக்கூடாது அதில் நம்மளுக்கு நிறையா கால்சியம் அப்புறம் குட் ஃபேட்டும் கிடைக்கும் அடுத்து உணவில் சீரகம் இஞ்சி வெள்ளைப்பூடு இதெல்லாம் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது அது டைஜஷனையும் இம்ப்ரூவ் பண்ணும் 2வது கேஸ் ட்ரபிளும் இருக்காது வெள்ளைப்பூடும் அதிகமாக சேர்த்துடக்கூடாது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு தடவை நான் அதிகமாக வெள்ளைப்பூடு சேர்த்து குழந்தைக்கு பாடி ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு அதனால் வெள்ளைப்பூடு அதிகமாக சேர்த்துக்கூடாது ஓரளவு லிமிட்டடாக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து ஈவினிங் ஸ்நாக்ஸில் 1 cup சுண்டல் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சுண்டல் சாப்பிட்றது கேஸ் ஆகும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 1/2 cup சுண்டல் 1/2 cup வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அடுத்து 6 போல் நட்ஸு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நட்ஸில் வந்து பாதாம் வால்நட் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது நட்ஸு கண்டிப்பாகவே சேர்த்துக்கணும் அதில் குட் ஃபேட் இருக்குது குட் ஃபேட் வந்து குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது அதில் ப்ரோட்டீனும் நிறையாவே இருக்குது அதனால் நட்ஸ் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் பாதாம் வந்து நீங்கள் ஊற வச்சுட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் நைட்டு டின்னருக்கு ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஏதாவது கிச்சடி இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இங்கேயும் டால் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது டால் சேர்க்க பிடிக்கலன்னா நீங்கள் சாம்பார் அந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஆனால் டால் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்புறம் அதோட வெஜிடபிள் சாலட் ஏதாவது நீங்கள் எடுத்துக்கலாம்
அப்புறம் நான் இங்கே கொடுத்துருக்க விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும். தண்ணி தினமும் டெய்லி 2.5 லிருந்து 3 லிட்டர் வரைக்கும் கண்டிப்பாக குடிக்கணும். ஏன்னா தாய்ப்பாலில் 80% தண்ணி தான் இருக்குது. இங்கே தண்ணி நல்லா குடித்தா தான் தாய்ப்பாலும் நல்லா சுரக்கும். அப்புறம் கேஃபின் கம்மி பண்ணிக்கணும், அதாவது காஃபி டீ குடிக்கிறத கம்மி பண்ணிக்கணும். அப்புறம் 6 மாதம் வரைக்கும் குழந்தைங்களுக்கு 2 மணி நேரத்துக்கு 1 தடவை ஃபீட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு தாய்ப்பாலும் நல்லா சுரக்கும். அப்புறம் டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் எந்த ஒரு மெடிசனும் எடுக்கக்கூடாது. காஃப் கோல்டுக்கு சிரப் எடுக்கிறதுனா கூட நீங்கள் டாக்டரோட அட்வைஸில் தான் எடுத்துக்கணும். அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க, பிரெட் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக சாப்பிட்டா இல்லை ரஸ்க் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக சாப்பிட்டா தாய்ப்பால் ஊறும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வேணும்னா சாப்பிட்டுக்கோங்க, ஆனால் அளவாக சாப்பிட்டுக்கோங்க. அது சாப்பிட்றனால ஃபுல் பேக்கெட்டே சாப்பிட்றனால இன்டைஜஷன் தான் ஆகும், இல்லை வெயிட் கெயின் தான் ஆகும். அதனால தாய்ப்பால் ஊறும் அப்படிங்கிறது கிடையாது. அதனால நீங்கள் பார்த்து சாப்பிட்டுக்கிறது நல்லது. வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.